ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னங்க தக்காளி வெங்காயம்லாம் வச்சுருக்கீங்க கிரேவியான்னு கேட்டால், இல்லைங்க. ஸோ எப்போவுமே நம்ம சப்பாத்தி செஞ்சால் என்ன செய்வோம், நார்மலாக அதுக்கு ஒரு கிரேவியோ இல்லை ஒரு குருமாவோ தான் செய்யப்போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். ஸோ எப்படி இதை நம்ம வந்து ஃப்ரைட் சப்பாத்தின்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ட்ரை கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். ஸோ எல்லோ, ரெட், க்ரீன், அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டை வந்து நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம் நான் நல்லா வந்து சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சால் அப்படியே மீந்து போயிடும், இன்றைக்கும் அதே மாதிரி தான் மீந்து போச்சு. ஸோ இந்த சப்பாத்தி வச்சு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது தான் இந்த ஃப்ரைடு சப்பாத்தி நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எப்படி செய்வோமோ. ஸோ ஆக்சுவலி நூடுல்ஸ் வந்து ஒன்று மைதாவில் வரும், இல்லை கோதுமையில் தான் வரும். சரி ஓகே, நம்ம நூடுல்ஸை டாஸ் பண்ணுற மாதிரி இதை டாஸ் பண்ணி பார்க்கலான் தான் இந்த ஐடியா. ஸோ என்னென்னா, யூஸ்வலாக இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி எல்லாம் மீந்து போச்சு, இல்லை பசங்களுக்கு வந்து சப்பாத்தி இந்த குருமா சட்னி அதெல்லாம் பிடிக்கலனா, ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் காஞ்சதும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறதானே இந்த பூண்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கைவிடாமல், ஏன்னா இப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரே பக்கம் தான் அது வந்து ஃபுல்லாக டாஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அது லைட்டாக கொஞ்சம் ஒரு கரண்டியோ ஏதாவது வச்சு நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா நல்லா டாஸ் ஆகி வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் வந்து மாறி வந்துருச்சு. ஸோ அடுத்ததை நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வெங்காயம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்து கூடவே நான் கேப்சிகமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த க்ரீன் கேப்சிகம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2-3. மிச்சம் இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்க போகிறேன் லாஸ்ட்டாக, அதை வந்து லாஸ்ட்டாக சும்மா அதை டாஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆனியன் நல்லா சீக்கிரமாக வெந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் பாயில் ஆன ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி நம்ம நல்லா எடுத்து இந்த பக்கம் விட்டுடணும். ஸோ இது வதங்கிட்டோம், நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் போடலான்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு அப்படியே நம்ம வந்து வேக விடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு எண்ணெயில். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்பாத்தி இப்படி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டரில் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா லென்த்தாக வரும் இங்கே பாருங்கள், ஒரு நூடுல்ஸ் அளவு நல்லா லென்த்தாக வரும். இல்லை எனக்கு குட்டி குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததை நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, உப்பு, மிளகு, மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலாங்க. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக கொஞ்சம் சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிறதான இந்த லெஃப்ட் ஓவர் கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்கனு அந்த உப்பு எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சப்பாத்தியை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பண்ணியிருக்கிறது தானே, இந்த மசாலாவில் வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா கோட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் உங்களுக்கு எந்தெந்த சாஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த வித சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நார்மலாக ஒரு டொமேட்டோ சட்னி மாதிரி அதை பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து பெப்பரு அப்புறம் சில்லி பவுடர் உப்பு கூட நான் அதை கார்னிஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் டொமேட்டோ சாஸு வினிகர் சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட டெக்ஸ்சர் வேணும்னா. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே குக் ஆகட்டும். நம்ம ஒரு லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வந்தாச்சு. இப்போ கீழெல்லாம் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, மேலே சாஃப்டாக இருக்குது, எங்கே பாருங்கள். ஸோ கீழே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, மேலே வந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம போட்ட ஆயிலு, நம்ம போட்ட அந்த மசாலாலாம் வந்து நல்லா சப்பாத்தியில் இப்போ ஒட்டியிருக்கு. ஸோ இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியில் நல்லா ஒட்டி வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக கார்னிஷிங்க்காக இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சைட் டிஷ், டொமேட்டோ சாஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே கூட அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் லைக் நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நான் வந்து அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். நம்ம அந்த சிக்கன் எல்லாம் போட்டது இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சதானே இந்த ஃப்ரைட் சிக்கன் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் டாடா, பாய் பாய்.